கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நொலம்பூரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம வந்து பார்க்குறோம் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹவுசிங் போர்டு ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட் லேண்டு தான். அவங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை பசைன்னு இருக்கும் உங்களுக்கு. அந்த மரங்கள்லாம் புங்க மரம்லாம் வச்சு, உங்களுக்கு புங்க மரம், இந்த பாதாம் மரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு இந்த ஏரியாவே ரொம்ப நீட்டாக இருக்கும். 30 feet ரோடு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் தான், இண்டிவிஜுவல் ஹவுஸே வந்து ரேர் தான். உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸே வந்து ரேருன்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்று ரெண்டு வீடு தான் இந்த ஆப்போசிட்டில் மட்டும்தான் இருக்குது. இந்த ரெண்டு மூணு வீடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடு இண்டிவிஜுவல் வீடு, மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வந்து ரொம்ப வெல் டெவலப்டு ஏரியா தான் சொல்லணும் உங்களுக்கு, நல்ல டெவலப் ஏரியா. இங்கிருந்து ஒரு 300 to 400 meters போனீங்கன்னா மெயின் ரோடு போயிடலாம். உங்களுக்கு மதுரை வாயில் பைபாஸ்லாம் ரொம்ப கிட்ட உங்களுக்கு, இதில் வந்து மதுரை வாயில் பைபாஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட உங்களுக்கு. எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இதில் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்துருக்கோம், சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 45 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குது. உங்களுக்கு 45 அடி ஃப்ரண்டேஜ், ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மரங்கள் புங்க மரம், இந்த ஏரியாவே வந்து நல்லாயிருக்கும். இந்த மரத்தை பார்த்தாலே நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் மரம்னு சொல்லுவாங்க அது இருக்குது. எதிரில் ஒருத்தவங்க வந்து சும்மா ஒரு அத்தி போட்டிருக்காங்க, நல்லாவே காய்ச்சிருக்கு. தண்ணி வந்து நல்லா இருக்கிற ஒரு ஏரியா தான் பார்த்தீங்கன்னா தெரியும், அத்தி வந்து காய்ச்சிருக்கு. இந்த லுக்கே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வில்லேஜ் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். மழை பெஞ்சிருக்கு உங்களுக்கு, நேற்று நைட்டு கூட மழை பெஞ்சிருக்கு, நீங்கள் அந்த மழை ஈரத்துலேயே இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, 30 feet ரோடில் இருக்குது. பின்னாடி வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடி வந்து ஒரு சின்ன ரிவர் ஒன்று போகுது, கூவம் மாதிரி சின்னதாக ஒன்று போகுது, சின்ன கூவம் காவா ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் ஸ்மெல்லாம் வரல, நான் பார்த்தேன், ரொம்ப ஸ்மெல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப சிட்டியில் இருக்கிற அந்த கூவம் மாதிரிலாம் கிடையாது, நீட்டாகவே இருக்குது. உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டாக கூட எடுத்துக்கலாம், நீங்கள் பின்னாடி வந்து பாத்ரூம் வாட்டரு, வேஸ்ட் வாட்டர் எல்லாமே நீங்கள் வந்து அதில் விட்டுக்கலாம். அது வந்து ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. வாட்டர் வந்து நிற்கலை, இப்போ மழை பெஞ்ச சீசன் தான் உங்களுக்கு, அந்தளவுக்கு எதுவும் ஸ்மெல்லும் கிடையாது. நான் பார்த்தேன், செக் பண்ணேன். ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, 3370 square feet வரும் டோட்டலாக. டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 அடி ஃப்ரண்டேஜ், 3370 square feet. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சுட்டாங்க ஃபுல்லாகவே. இந்த பக்கமும் அப்பார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு, ரெண்டு பக்கமும் அப்பார்ட்மெண்ட். நீங்கள் இதில் ஒரு பங்களா கட்டணும், ஒரு கார்டன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா தாராளமாக கட்டலாம். சவுத் ஃபேஸிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு, 30 feet ரோடுன்றது ஒரு ப்ளஸ் இருக்குது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி மேலே எந்த ஒரு ஐட்டம்ஸ் லைனோ ஒரு பள்ளமோ எதுவுமே கிடையாது, ரோடு லெவலில் அப்படியே இருக்குது உங்களுக்கு. ரோடு லெவலில் அப்படியே இருக்குது. பின்னாடி இந்த இடம் மட்டும் அந்த காம்பவுண்ட் போட்டதில் கோர்ஸ் மாதிரி வரும், இப்படி இழுத்து இப்படி போட்டிருக்காங்க. நீங்கள் காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து பின்னாடி பாருங்கள், அவங்க வீடு கொஞ்சம் கேப் போட்டு தான் கட்டிருக்காங்க, ஃபுல்லாக ஃபென்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தண்ணி வந்து ரொம்ப வந்து அப்படியே நிற்கலை, ஸ்டேபிளாக நிற்கலை, ரொம்ப அதிகமாகவும் தண்ணி கிடையாது. இது வந்து ஸ்மெல்லே கிடையாது, நான் அங்கே தான் நின்றுட்டு எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது. நல்லா வந்து இதுக்கு வந்து நார்மல் இது மாதிரி உள்ளே இறங்குறது மாடுங்க போகிறது அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக வந்து காங்கிரீட்டில் ஹைட் ஏற்றி சிமெண்ட் பூசி பூசியிருக்காங்க, எல்லாமே வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி வேகமாக மழை பெஞ்சுன்னா எல்லாமே இன்னும் நிறைய அடிச்சிட்டு போயிடும். அடிக்கடி வந்து மழைகள் மழை நிறையா பெஞ்சதுன்னா தண்ணி மூவாகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வேஸ்ட்லாம் அடிச்சிட்டு போயிடும். ஸ்மெல் எதுவும் கிடையாது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு வந்து வீடு நீங்கள் வந்து பின்னாடி கார்டன் போட்டு முன்னாடி கூட வீடு கட்டிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்மெல்க்காக சொல்கிறேன் நான் உங்களுக்கு, அதாவது காவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேப் போட்டு கார்டன் போட்டு கூட பண்ணிக்கலாம். இல்லை இந்த பக்கம் நீங்கள் பாத்ரூம் வாட்டர்லாம் கூட நீங்கள் வந்து இதில் விட்டுக்கலாம். செப்டிக் டேங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த பாத்ரூம் வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்குலாம் தேவையில்லை. ட்ரைனேஜ் இருக்குது, இல்லைன்னா பின் பக்கமும் விட்டுருக்குது உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி போயிட்டு அப்படி திரும்ப முடியும். ஒரு ட்ரெயினிங் இருக்குது பாருங்கள், இந்த இடம் ட்ரெயினிங் கரெக்டாக ட்ரெயினிங்ன்றது அது மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இதை விட்டுட்டு இந்த காம்பவுண்ட் வந்து கரெக்ட் பண்ணி போட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு, வீடு கட்டினீங்கன்னா போதும். 3370 square feet அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, ஹவுசிங் போர்டு ப்ராப்பர்ட்டியும் கூட, ஹெச்ஐஜி. பிளாட்டோட நம்பர் வந்து எதுவுமே வந்து இந்த 8 நம்பர் 13 நம்பர் இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நல்ல நம்பர் தான் உங்களுக்கு. 79 வரும் உங்களுக்கு பிளாட் நம்பரு. பிளாட் நம்பரும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேலே இபி லைன் இருக்குது பக்கத்தில் ஸ்ட்ரீட்டுக்கு, அந்த உங்கள் பிளாட்டோட லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இபி லைன் இருக்குது. சென்ட்ரோ இதுன்றோ எதுவும் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. ரெண்டு பக்கமும் அவங்க வந்து காம்பவுண்ட் இருக்கும் உங்களுக்கு, ரெண்டு பக்கமும் காம்பவுண்ட் இருக்குது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் அப்படி வீடு கட்டிக்கலாம் உள்ள, பின்னாடியும் இருக்கிறதால பிரச்சனையே கிடையாது. நீங்கள் முன்னாடி மட்டும் ஒரு காம்பவுண்ட் போடுற மாதிரி இருக்கும் கட்டுறவங்க,
நல்ல பெரிய லேண்டு, அதாவது சிட்டிக்கு நேர் பையர் இருக்குது உங்களுக்கு, சிட்டிக்கு நேர் பையர் இருக்குது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து 4.50 crore கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸு ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும். தேங்க்யூ.